வணக்கம், இது தமிழ் குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ். இன்றைக்கு இந்த பகுதியில் நம்ம விரிவாக பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. மோடி பயந்து விட்டாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. பிபிசிக்கு சொந்தமான இடத்தில், இந்தியாவினுடைய பிபிசிக்கு சொந்தமான அலுவலகத்தில் ஐடி டிபார்ட்மெண்ட் இன்றைக்கு ரைடுக்கு போயிருக்கிறது. என்ன குமார், பயந்துட்டியா அப்படின்னுட்டு பிரதமர் மோடியை பார்த்து நெட்டிசன்கள் கேட்கக்கூடிய இடத்திற்கு இன்றைக்கு மோடி தள்ளப்பட்டிருக்கிறார். பிபிசி அலுவலகம் குறிவைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத தாண்டி, சமீபத்தில் குஜராத்தில் மோடி முதல்வராக இருந்தபொழுது நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் அப்படிங்கிறதும், அதை ஆவணப்படுத்தக்கூடிய வகையில் பல விஷயங்களை பிபிசி ஒர்க் பண்ணி மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி ஒரு ஆவணப்படத்தை தயார் பண்ணி இரண்டு பாகங்களாக வெளியிட்டார்கள். அதற்கு ரியாக்ட் பண்ணி என்ன பண்ணுறது, அதை தடுக்க முடியல, என்ன பண்ணாலும் அது பரவி எல்லோரும் பார்க்கிறார்கள் என்கிற ஆற்றாமையினுடைய வெளிப்பாட்டில் மோடி அச்சத்தில் இன்றைக்கு இந்த முடிவை நோக்கி தள்ளப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. எப்படி இந்த விஷயங்கள் நகர்கிறது, எதிர்கட்சிகள் இதை எப்படி பேசுகிறாங்க, பிபிசி அடுத்து வேறு எதுவும் பெரிய குண்டை தூக்கி போட போதா, மோடி தன்னுடைய உச்சபட்சமாக இது இந்த லெவலுக்கு இறங்கி அரசியல் பண்ண மாட்டாங்க என்று யோசித்தால் அதுக்கும் கீழே போயிட்டு அரசியல் செய்யக்கூடிய இடத்திற்கு நிர்பந்தத்திற்கு மோடி வந்து விட்டாரா, பாஜகவினுடைய அடுத்த கட்ட அரசியல் என்பது எப்படியாக இருக்கும் அப்படின்ற பல முக்கியமான விஷயங்களைத்தான் இந்த தமிழ் குரல் எக்ஸ்க்ளூசிவ்ல நம்ம பார்க்க போகிறோம். பிபிசி அலுவலகம் டெல்லியில் இருக்கக்கூடிய அலுவலகம், அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி 14 காலை நேரப்படி வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் உள்ளே போயிருக்கிறாங்க. ஒரு 60-70 பேர் வரைக்கும் உள்ளே போயிருக்கிறாங்க. அரசு அதிகாரப்பூர்வமாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஐடி ரைடுன்னு சொல்லலை, ஐடி சர்வேன்னு சொல்கிறாங்க. சர்வேனா போய் ஆய்வு பண்ணுறாங்களாமா, அவங்க வந்து சோதனை பண்ணலையாமா, இது எப்படி இருக்கு பாருங்களேன். ஏன்னா அது வந்து ஒரு சர்வதேச நிறுவனம், புகழ்பெற்ற நிறுவனம், அதற்கென்று நம்பத்தன்மை அப்படிங்கிறது இருக்கிறது. உலகம் முழுக்க அதுக்கு ஒரு லாபி இருக்கிறது. அது அதிகாரப்பூர்வமாகவே பிரிட்டிஷ் அரசினுடைய செய்தி நிறுவனமாகவும் கூட இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஒரு ரைடு அப்படின்னு சொன்னால் இது வந்து ராஜதந்திரம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு வேளை வார்த்தையை மாற்றி போட்டால் அது வந்து வேறு மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க என்று நினைக்கிறார்களா நமக்கு தெரியல. வருமான வரித்துறை ஆய்வுக்கு போயிருக்கிறது. அவங்க என்ன தரக்கட்டுப்பாட்டு ஆஃபீஸர்ஸாக உள்ளே என்ன உணவு ஹோட்டல் நடக்குது, ஹோட்டலில் கறி சரியான முறையில் இருக்கா, கெட்டு போச்சான்னு பார்க்குறதுக்கு போகிறாங்களா, என்ன ஆய்வு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் பிபிசிக்கு எச்சரிக்கை விடுப்பதாக நினைத்து இந்த விஷயத்தை மோடி செய்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நண்பகலுக்கு மேலே தான் இந்த செய்தி வருது. இந்த செய்தியை பிபிசியினுடைய ப்ரெஸ் டீமே அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக டெல்லி மற்றும் மும்பையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அலுவலகத்தில் இந்தியாவினுடைய இன்கம் டேக்ஸ் அதாரிட்டிஸ் உள்ளே வந்து சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்குறோம், என்ன விஷயம் அப்படிங்கிறத நாங்கள் முழுமையாக பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னுட்டு பிபிசியினுடைய நியூஸ் ப்ரெஸ் டீம் தன்னுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கில் பதிவிட்டிருக்கிறாங்க. இதற்கு பிறகு தான் செய்தி அப்படிங்கிறது ஏஎன்ஐ செய்தி நிறுவனமோ இல்லை மற்றவர்களோ போடுறாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். என்டிடிவி நம்ம அதானி அவர்களுக்கு மிக நெருக்கமான, அவரே இன்றைக்கு அதை வாங்கி கண்ட்ரோல் பண்ணுற இடத்துக்கு போய்விட்ட என்டிடிவி இருக்கு இல்லையா, என்டிடிவி என்ன ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எதன் காரணமாக பிபிசியின் மீது இந்த சோதனை, அவங்க சோதனை அப்படிங்கிறத தாண்டி சர்வே ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆய்வு சர்வதேச அளவிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வரி ஏய்ப்பு அவங்க செஞ்சுருக்கிறாங்க. குறிப்பாக பல இடங்கள்லேருந்து பணம் கைமாறி இங்கே ஃபண்ட் வரும் பொழுது அதில் வந்து இர்ரெகுலாரிட்டிஸ் இருந்திருக்கிறது, வருமான வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஐடி டிபார்ட்மெண்ட் போயிருப்பதாக யார் சொல்கிறாங்க, அதானி இன்றைக்கு கட்டுப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய என்டிடிவி ரிப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி வந்து இன்கம் டேக்ஸில் இருக்கக்கூடிய சில ஆஃபீஸர்ஸ் சொன்னதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இதனுடைய நரேட்டிவ் என்பது வருமான வரி ஏய்ப்பு செய்த இந்திய அரசுக்கு எதிராக இந்திய அரசை வரி கட்டாமல் ஏமாற்றிய பிபிசி என்று தேசபக்தர்கள் இன்றைக்கு திட்டுவதற்கு ஏதுவான ஒரு செய்தியாக இருக்கிறது என்பது ஒரு புறம். தேசபக்தர்கள் அப்படின்றவங்க இந்த மாதிரி வரி ஏய்ப்பு செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா, வாங்கின கடனை கட்டாமல் திரும்ப திரும்ப கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் போட்டு அதெல்லாம் சரிச்சு விட்டுட்டு உட்கார்றவங்கள்லாம் தேசபக்தர்களா தேச விரோதிகளா, அதானி நீரவ் மோடி மெக்கில் சோக்ஷி இவங்கெல்லாம் எதில் வருவாங்க, விஜய் மல்லையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருகிறது. இது ஒரு புறம். இப்போ என்டிடிவி இப்படி சொல்லியிருக்கு என்பதை தாண்டி ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விஷயம் இந்த ரைடு அப்படிங்கிறது சர்வேன்னு அவங்க சொல்கிறாங்க, நடக்கும் பொழுது உள்ளே இருக்கிற அத்தனை பேருடைய மொபைல் ஃபோனும் லேப்டாப்ஸும்
பறிமுதல் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவங்களால அதை பயன்படுத்த முடியாத சூழலில் இருக்குது. உள்ளே இருக்க யாரும் அவங்களால தொடர்பு கொள்ள முடியல. பிபிசியில் இன்றைக்கு விடுப்பில் இருக்க லீவில் இருக்கக்கூடிய விகாஃபில் இருக்கக்கூடியவங்க அதை தான் அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உள்ளே இருக்க யாரையும் தொடர்பு கொள்ள முடியல, எல்லா ஃபோனுமே ஆஃப்ன்ருக்கு காலையிலேருந்து அப்படிங்கிறது தான் அவங்க தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. இந்தியா த மோடி குவஷன்ஸ் என்கிற பெயரில் பிபிசி தன்னுடைய இரண்டு பாகமான ஆவணப்படத்தை வெளியிட்டதில் தொடங்கியது பாஜகவுக்கும் பிபிசிக்கும், பிஜேபிக்கும் பிபிசிக்குமான இந்த மோதல் அப்படிங்கிறது. குறிப்பாக பிபிசி படத்தை உடனடியாக ஒரு எமர்ஜென்சி ஆக்டாக ஐடி ஆக்டை பயன்படுத்தி சமீபத்தில் கோவிட் காலத்தில் கொண்டு வந்த ஒரு சட்டத்தை பயன்படுத்தி நிறுத்தினாங்க, அதை தடை செய்தார்கள். குறிப்பாக ட்விட்டர் மற்றும் யூடியூப் இணையதளங்களுக்கு முடக்கணும், இதை திரும்ப யார் எத்தனாலும் நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்தது ஒன்றிய பாஜக அரசு. அந்த நிறுவனங்கள் பணிந்தன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனாலும் கூட டெலகிராம் போன்ற பல இடங்கள் அது பகிரப்பட்டது. அப்படி பகிரப்பட்டதை இவங்க தேடி பிடிச்சி ஸ்ட்ரைக் அடிக்கக்கூடிய வேலையை இந்திய அரசினுடைய செய்தி மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் செய்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதையெல்லாம் தாண்டி பிபிசியினுடைய இந்த படம் அப்படிங்கிறது பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கு உலகம் முழுக பரவி இருக்கிறது. இந்தியாவில் பல மாநிலங்களுக்கும் போய் சேர்ந்திருக்கிறது. எதிர்கட்சிகள் இதை குறும்படுத்திருக்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மற்றபடி கம்யூனிஸ்ட் கட்சிகள், கேரளாவில் அவங்க ஆளும் கட்சியினுடைய சார்பாகவே, கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சார்பாகவே இதெல்லாம் மொழிமாற்றம் செய்து அந்த மாநில மொழிகளில் போட்டார்கள், பொது இடங்களில் திரையிட்டார்கள் என்பதை பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக்காக தான் பார்க்க முடியும். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் இன்றைக்கு மிக மோசமான ஒரு விமர்சனத்தை, இது வந்து ஒரு அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி, நீங்கள் நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு நாட்டில் எமர்ஜென்சி நிலைமையை மோடி கொண்டு வந்திருக்கிறார் என்று காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. பிபிசியின் மீது நிகழ்த்தப்படுகிற இந்த ரைடு என்பது ஏற்கத்தக்கது அல்ல. இந்த நாட்டில் எமர்ஜென்சியை, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை மோடி அரசு ஊடகங்கள் மீது, குறிப்பாக பிபிசியின் மீது இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை, விமர்சனத்தை காங்கிரஸ் கட்சி வைத்திருக்கிறார்கள். மகுவா மொய்த்ரா, நம்முடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய மகுவா மொய்த்ரா இது குறித்தும் தன்னுடைய ட்விட்டரில் பதிவு பண்ணியிருக்கிறார். எது நடந்தாலும் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியவர் மகுவா. அவர் சொல்கிறாரு, இன்கம் டேக்ஸினுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைடு வந்து பிபிசியினுடைய டெல்லி ஆஃபீஸில் நடந்துகிட்டு இருக்கிறது. வாவ், ரியலி, ஹவு அன்எக்ஸ்பெக்டட், அடடா, உண்மையா, நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதே நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்சான் சேவா ஃபார் அதானி ஹி ட்ராப்ஸ் இன் ஃபார் சேட் வித் த சேர்மன் ஆஃபீஸ் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதாவது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த நேரத்தில் எங்கே ரெண்டு விஷயம் பரபரப்பாக போச்சு. ஒன்று மோடி, மோடி குறித்த பிபிசி டாக்குமெண்ட்ரி, இன்னொன்று அதானி, அதானியுடைய ஹிண்டன்பர்க். பிபிசிக்கு ரைடு விட்டுட்டு ரைடு விடப்பட வேண்டிய அதானி அவரை வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பங்குச்சந்தையில் யார் கண்ட்ரோல் பண்ணணுமோ அந்த செபி ஆஃபீஸில் போய் சேர்மன் கிட்ட சேட் பண்ணிக்கிட்டு ஜாலியாக பேசிட்டு உட்காந்துருக்கிறாரு அப்படின்ட்டு மகுவா குறிப்பிடுகிறார். அப்போ ரெண்டு விஷயம், ரெண்டுமே இந்த நாட்டுக்கான விஷயங்கள், இந்த நாட்டை வந்து கலங்கப்படுத்து நீங்கள் குறிப்பிடுறீங்க. ஒன்றுத்தில் ஒரு விதமாகவும் இன்னொன்றுத்தில் இன்னொரு விதமாகவும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய இரட்டைத்தன்மையை காட்டுகிறது அப்படிங்கிறத மகுவா வெளிப்படுத்தியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், மேனால் ஒன்றிய அமைச்சராக இருந்தவர் திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் மிக கடுமையாக சாடியிருக்கிறார். என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அதானிக்கு எதிராக இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது, இதை விட்டுட்டு போய் பிபிசியை மட்டும் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே, இதெல்லாம் எப்படி ஏற்கத்தக்கது, இது ஒரு ஆட்சியா, இது எந்த அளவுக்கு ஒரு அராஜகம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ட்டு திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர், முன்னாள் அமைச்சர், அவருக்கு ரொம்ப கடுமையாக பதிவு பண்ணியிருக்கிறார். திரு சீதாராம் யெச்சூரி அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர், அவர் சொல்லியிருப்பது அப்படிங்கிறது, ஹவு இந்தியா கேன் கிளைம் டு பி த மதர் ஆஃப் டெமோக்ரஸி கிவன் த கவர்மெண்ட் ஆக்ஷன். இன்றைக்கு நீங்கள் செய்திருக்கிறீர்களே இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் தாய் இந்தியான்னு நீங்கள் எப்படியா சொல்ல முடியும், உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லையா என்கிற மாதிரியான கேள்வியை திரு சீதாராம் யெச்சூரி அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். ஃபஸ்ட்டு பேன் பிபிசி டாக்குமெண்ட்ரிஸ், நோ ஜேபிசி ஆர் என்கொயரி இன்டோ அதானி எக்ஸ்போஷர்ஸ், நோ ஐடி ரைட் ஆன் பிபிசி ஆஃபீஸ், இந்தியா மதர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். முதல்ல என்ன பண்ண, பிபிசியை தடை பண்ண, அதானி குறித்த விவகாரங்களில் கூட்டுக்குழு, நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டுங்கன்னா கூட்டலை, அதை பற்றி நீங்களும் என்கொயரி பண்ணலை, இப்போ பிபிசியில் ஐடி ரைடு விடுறீங்க, இதெல்லாம் ஒரு நாடா, இங்கெல்லாம் நான் இருக்கிறது ஜனநாயகமாக, இதில் ஜனநாயகத்துக்கே தாய் நாங்கள் தான், முத முதல்ல இங்கே தான் வேறு விட்டதெல்லாம் இங்கே எப்படியா நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிறது தான் அவருடைய ட்வீட்டாக இருக்கிறது. பாஜகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களாம் போயிட்டு திரும்ப வழக்கம் போல் பிபிசி என்பது இப்படி பண்ணிடுச்சு, பிபிசி அப்படி பண்ணிடுச்சுன்னு நிறைய பேசுகிறாங்க. கௌரவ் பாட்டியா அப்படிங்கிற பாஜகவினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்கிறார் அப்படின்னா,
ஒரு சர்வே போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் அது வெயிட் பண்ணணும் என்ன அப்படிங்கிறத முடிஞ்ச பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். அவங்க எதுவும் தப்பு பண்ணலனா எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்ட்டு வழக்கமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அவர் பிபிசியை விமர்சிச்சிருக்கிறார். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து எந்தவித அடிப்படை முகாந்திரமும் இல்லாமல் அவங்க வந்து கரப்ட் அண்ட் ரபிஷ் கார்பரேஷன் அப்படின்ட்டு அவர் ஹிந்தியில் சொல்லியிருக்கிறாரு. பிராஷ்த் பக்வாஸ் கார்பரேஷன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா விலை போனவர்கள், கரப்ட் அப்படின்னும் போது லஞ்சம் ஊழல் அந்த மாதிரி விலை போனவர்கள் அப்படின்னும், ரப்பிஷ் அறிவுக்கு உதவாத விஷயங்களை பேசக்கூடிய ஒரு கார்பரேஷன் அப்படின்னு அவர் விமர்சித்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இவர் அதே போல் சொல்கிறார், ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய இது, அதாவது ஒன்றிய பாஜக அரசு இருக்கு இல்லையா மோடி, இவருக்கும் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க என்பதை போன்ற ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். பேன் பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே, நீங்கள் இந்தியாவினுடைய இந்த தன்மையை கெடுக்க பார்த்தது பிபிசி, அதனால் நாங்கள் பேன் பண்ணியிருக்கிறோம் என்பது அவருடைய பதிலாக இருக்கிறது. மோடியினுடைய இந்த செயலை மிக கடுமையாக இந்தியாவினுடைய எடிட்டர்ஸ் கில்ட் அமைப்பு என்பது கண்டித்து தருகிறது. இந்தியாவினுடைய பத்திரிகையாளர்கள் சங்கம் இந்த விஷயம் என்பது ரொம்ப மோசமான ஒரு முன்னுதாரணம் என்று சொல்லி தொடர்ந்து இப்படிப்பட்ட விஷயங்களை செய்வது, அதாவது அரசினுடைய ஏஜென்சிஸ் அரசினுடைய நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ஐடியோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ சிபிஐயோ இப்படி எதையாவது ஏவி விட்டு இன்டிமிடேட் அண்ட் ஹராஸ் ப்ரெஸ் ஆர்கனைசேஷன்ஸ், நீங்கள் எங்களுடைய பணிகளில் குறுக்கிறீங்க என்பதை தாண்டி எங்களை நீங்கள் கொடுமைகளுக்கு உள்ளாக்குகிறீர்கள், அச்சுறுத்துகிறீர்கள், துன்புறுத்துகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. தட் ஆர் கிரிட்டிக்கல் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசிஸ், எல்லா பிரஸையும் கிடையாது, அரசு செய்யக்கூடியதை விமர்சிக்கக்கூடிய அதன் மீது மாற்று கருத்து வைக்கக்கூடிய கிரிட்டிக்கலாக பேசக்கூடிய எல்லாரையும் நீங்கள் தொல்லை பண்ணுறீங்க, இடையூறு பண்ணுறீங்க, அவர்களின் மீது வன்முறையை பிரயோகிக்கிறீர்கள் என்கிற ஒரு செய்தி அவர்களை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குவது அப்படிங்கிறத குறிப்பிட்டுறாங்க. ஆர் ரூலிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஆட்சி அதிகாரம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் குறித்து யாரை விமர்சித்தாலும் இது நடக்கிறது என்று எடிட்டர்ஸ் கில்டு இந்தியாவினுடைய பத்திரிகையாளர் மன்றம் மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. அதனால் இது இதை தாண்டி எந்த அளவிற்கு போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா எடிட்டர்ஸ் கில்டு அப்படிங்கிறது மிக பெரும்பாலும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிவிஷன் சேட்டலைட் டெலிவிஷன்ஸ் எந்தளவுக்கு உள்ளே இருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்கிறது. சேட்டலைட் டெலிவிஷன் எல்லாம் இப்படி ஒரு ரைடை பற்றி பேசுவாங்களே தவிர பத்திரிகையாளர்கள் மன்றம் இதை கண்டித்திருக்கிறது, சங்கம் இதை கண்டிக்குதுன்னு சேட்டலைட் டெலிவிஷன் ஸோ கால்டு ஆல் இண்டியாவினுடைய நேஷனல் மீடியாக்கள் மோடியினுடைய புகழை ஓயாமல் 24 மணி நேரம் பத்தாமல் இன்னமும் மோடி புகழ் பாட நேரமில்லையேன்னு ஏங்கிட்டு பாடிட்டு இருக்கக்கூடிய ஸோ கால்டு கோடி மீடியாஸ் பேசுவதில்லை என்கிற யதார்த்தம் இருக்கிறது. ஸோ இவ்வளவு கண்டனங்கள் உள்நாட்டிலேயே இருந்தாலும் கூட இது பற்றி அவர்கள் பெரிதாக மக்களிடம் பேசுபொருளாக கொண்டு போக மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. இதனோடு சேர்த்து நாம் பல விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, இன்னும் கொஞ்ச நாளில் 2 வாரத்தில் G20 மாநாடு இங்கே நடக்க இருக்கக்கூடிய சூழலில் இப்படி ஒரு விஷயம், ஒரு வெளிநாட்டினுடைய நிறுவனம், செய்தி நிறுவனம், உலக புகழ்பெற்ற நிறுவனம் அங்கே இவங்க நடத்துகிறாங்க அப்படிங்கிறது என்ன மாதிரியான நிலைப்பாடு என்கிற ஒரு கேள்வியை இன்றைக்கு உருவாக்கியிருக்கிறது. உலகம் முழுக்கவே இது செய்தியாக மாறும். ஏன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நேரடியாகவே அவர்கள் பிபிசி டாக்குமெண்ட்ரிக்கான எதிர்ப்பை பதிவு செய்வது என்பது அவர்களுடைய உரிமைதான். அப்படின்னாலும் கூட அதை எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பது கேள்விக்கு உள்ளாகப்படும். பிபிசியினுடைய அலுவலகத்தில் ஒரு கவர்மெண்ட் ரைடு விடுது அப்படின்னா அதுவுமே உலக அளவில் ஒரு செய்தியாக மாறும். என்ன நிலைப்பாடு அல்லது என்ன ராஜதந்திரம் என்று நினைத்து வேறு ஏதாவது செய்து விட்டார்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. மோடியினுடைய இமேஜ் இது பாதிக்காதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. இதை தாண்டி கடந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளில் 180 நாடுகள் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் இருக்கிறாங்க. இதில் கடைசியிலிருந்து 30-31 இடத்தில், 180 நாட்டில் 150 நாடாக இந்தியா இருக்கிறது, லாஸ்ட்லேருந்து 31 இடம். அப்போ உலகிலேயே மிக மோசமாக ஊடகங்களுக்கான சுதந்திரம் நசுக்கப்படுகிற, ஊடகங்களின் குரல் வலை நெருக்கப்படுகிற நாடாக இந்தியா உலகத்திலேயே மிக மோசமான 31 நாடுகளில் இருக்கிறது என்பது யாருக்கான கிரெடிட் அப்படின்னா பிரதமர் பொறுப்பை ஏற்றிருந்தாலும் உலகத்திற்கே அகில உலகத்திற்குமான விஸ்வகுரு திரு நரேந்திர தாமோதர் தாஸ் மோதி அவர்கள் தான். அவர் தான் இந்த மொத்த கிரெடிட்ஸையும் எடுத்துக்கிட்டு போகணும். அதை தாண்டி அவர் நேசிக்கக்கூடிய பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங்கப்பரிவார் இவர்கள் எல்லாருக்கும் இந்த கிரெடிட்ஸ் போகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சில நாட்களுக்கு முன்னாடி தான் நியூயார்க் டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதுவும் உலக புகழ்பெற்ற நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை, தன்னுடைய எடிட்டோரியலில் தலையங்கத்தில் திட்டியிருக்கிறாங்க இந்தியாவில் ஃப்ரீ ப்ரெஸ்
சுதந்திரமான ஊடகம், சுதந்திர ஊடகம் என்பது மிக கூடுதலான ஆபத்தில் இருக்கிறது. இட் இஸ் இன்க்ரீசிங்லி அட் ரிஸ்க் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. 2014 மோடி வந்த பிறகு இது பல மடங்காக அதிகரித்திருக்கிறது. சுதந்திர ஊடகத்திற்கான அவர்கள் செயல்படுவதற்கான விஷயங்கள் அப்படிங்கிறது அவர்களுடைய கரியர், அந்த ஊடகத்தில் போய் பணியாற்றி அதற்கு பிறகு அவர்களுக்கு வேலை போகும், அந்த நிறுவனம் மூடப்படுகிறது அப்படின்னா அதற்கு பிறகு யாரும் அவர்களை எடுத்துக்கொள்ள வாய்ப்பில்லாத நிலையில் கேள்வி கேட்கிறதெல்லாம் அவன் தொழிலே பண்ண முடியாமல் பண்ணிடுவேங்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரியான வேலை இருக்கிறது, அவங்க கரியர் இருக்கிறது, உயிரும் ஆபத்தில் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறாங்க. செய்தி சேகரிக்க போன நிருபர்களை ஜெயிலில் எத்தனை வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சிஐஏ ப்ரொட்டஸ்டில் தொடங்கி மற்ற இடங்கள்லாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உலக நாடுகளே இன்றைக்கு மோடியினுடைய இந்த ஆட்சியில் ஊடக சுதந்திரம் நசுக்கப்படுவதை, குரல் விலை நடிக்கப்படுவதை குறிப்பிட்டு தலையங்கம் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். மிகப்பெரிய ஒரு தேசிய அவமானத்தை மோடி மிகச்சிறப்பாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த பிபிசிக்கான ரைடு என்பது அவர்கள் பயந்து விட்டார்கள், என்ன செய்யறதுன்னு தெரியலை. அப்படி தெரியாமல் இவங்க மேலே ஏதாவது பண்ணணுமே என்பதற்காக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு ரைடுன்னு கூட உங்களால் வாய விட்டு சொல்ல முடியல இல்லையா. சர்வேன்னு சொல்கிறீங்க, என்னத்தை போய் நீங்கள் ஆய்வு பண்ண போகிறீங்க? என்ன அங்கேருந்து ஏதாவது மண் சாம்பிள் கொண்டு வந்து அதை வச்சு கட்டடம் கட்டலான்னு பார்க்க போகிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஃபுட் குவாலிட்டி செக்கிங்கா, இல்லை செய்தி அப்படிங்கிறது அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர்லாம் எந்த வருஷம் வாங்கினது என்ன ஏதுன்னு அப்படின்ட்டு எதுவும் குவாலிட்டி செக்கிங் பண்ண போகிறீங்களா, எதுக்கு உள்ள போயிருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுங்கிறது. அதை தாண்டி அவர்கள் இந்த நாட்டுக்கு எதிராக பல விஷயங்களை செய்திருக்கார்கள் என்றால் அம்பலப்படுத்துங்கள், அவர்களுக்கு என்னென்னலாம் செய்கிறீங்களோ அதே மாதிரி வரி ஏய்ப்பு செய்யக்கூடிய மற்ற வேலைகளை செய்யக்கூடிய அதானிகளுக்கும் நீங்கள் ஒரே மாதிரியான சட்டத்தை பிரயோகிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பாஜக இப்படி தனக்கு எதிராக அல்லது தன்னை விமர்சித்து தன்னுடைய பற்றிய உண்மைகளை வெளிப்படுத்துகிற செய்தி நிறுவனங்களை தாக்குவது என்பது இது முதல் முறை கிடையாது. குறிப்பாக கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் கிளிக் மற்றும் நியூஸ் லாண்ட்ரி அப்படிங்கிற ரெண்டு இணைய வழியில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தளங்கள், அதனுடைய அலுவலகங்களை வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2021 குறிவைத்து பாஜக அரசு அதனுடைய ஐடி டிபார்ட்மெண்ட் சர்வே பண்ணுச்சு. இந்த மாதிரி சர்வேன்னுட்டு ஒரு ஆய்வுக்கு போனாங்கிறத பார்க்குறோம். June 2021 டைனிக் பாஸ்கர் அப்புறம் பாரத் சமாச்சார் அப்படிங்கிற ரெண்டு இதழ்கள் அந்த இதற்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே போல் ஏவப்பட்டது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஒன்றிய அரசினுடைய துறைகள் 2021 பிப்ரவரியில் இடி நியூஸ் கிளிக்கினுடைய அலுவலகத்தில் அமலாக்கத்துறை போயிட்டு இந்த மாதிரி ரெய்டு நடத்தினாங்க என்பதை பார்க்குறோம். தொடர்ந்து இப்படிப்பட்டவர்கள் குறிவைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது. அரசு டிசன்ட் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. தனக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்கிறவர்களை குறிவைத்து ஒடுக்குகிற வேலையை பாஜக செய்கிறது. இந்த 8-9 ஆண்டுகளில் அது மிகப்பெரிய உச்சத்தை அடைந்திருக்கிறது. உலகிலேயே மிக மோசமான பத்திரிகை சுதந்திரம் இருக்கக்கூடிய 31 நாடுகளில் ஒன்றாக இந்தியாவை ஆக்கிய பெருமை மாண்பமை பாரத பிரதமர் திரு ஒன்றிய அரசினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை சாரும். இதை தாண்டி வேற ஒரு விஷயம், இப்போ நேரடியாக அவங்க ரைடுக்கு போயிருக்காங்கன்னா அந்த ரைடு தாண்டி அவங்க வேற ஒன்று பண்ண பார்த்தாங்க. என்ன அப்படின்னா பிபிசி இந்தியாவில் இருக்கக்கூடாது, ஏன்னா அவங்க இந்தியாவுக்கு எதிராக செய்தி போட்டாங்க. மோடியை விமர்சிக்கிறது இந்தியாவை விமர்சிக்கிறதுன்னு கணக்கு வச்சு மோடிக்கு எதிராக செயல்பட்டது ஒரு நியூஸ் போட்டதுனால, அதாவது அந்த டாக்குமெண்ட்ரி வெளியிட்டதுனால பிபிசியை இந்தியாவில் விட்டு தடை பண்ணி வெளியனுப்பணும்னு ஒரு கேஸு சமீபத்தில் போன வாரத்தில் உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. உச்சநீதிமன்றம் இதெல்லாம் என்னையா கேஸுன்னுட்டு அந்த கேஸை குவாஷ் பண்ணிவிட்டு என்ன என்டையர்லி மிஸ்கன்செப்ட், நீங்கள் வேற என்னமோ நினச்சிக்கிட்டு வந்து என்னமோ போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படிலாம் பண்ண முடியாது. ஒரு செய்தி வருது அப்படின்னா அந்த செய்தி ஒரு நாட்டின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல்லாம் நீங்கள் எப்படி சொல்வீங்க அப்படின்ட்டு அந்த பெஞ்ச் அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணி அமுச்சுட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஹிந்து சுயனா அப்படின்ட்டு ஒரு அமைப்பு, நமக்கு தெரியும் பாஜகவினுடைய கிளை அமைப்புகள், அதுக்கு ஒரு 5000 கிளைகள் இருக்குது அப்படின்னா அதில் ஏதோ ஒரு அமைப்பு ஒன்று வந்து போயிருக்கும்னு நமக்கு தெரியுது. அவங்க போயிட்டு 2002 இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க. மோடியை திட்டுவது என்பது இந்தியாவை திட்டுவது, இந்தியாவை பழிப்பது, இந்தியாவை சிறுமைப்படுத்திய அந்த படத்தை எடுத்து இந்தியாவை சிறுமைப்படுத்தியவர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியாவிட்ட பேன் பண்ணுனதும் கோர்ட்டு அப்படிலாம் பண்ண முடியாது போங்கன்னு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. அப்போ நேரடியாக பிபிசியோட டாக்குமெண்ட்ரியை தடை செய்ய மோடி அரசு இன்றைக்கு வரை பயப்படுகிறது. இன்றைக்கு வரை அதிகாரப்பூர்வமாக அதற்கான தடை கிடையாது. நீங்கள் இதெல்லாம் எமர்ஜென்சி ஆக்டின் அடிப்படையில் ஏற்றக்கூடாதுன்னு ட்விட்டரையும் யூடியூபையும் தான் இவங்க மிரட்டி வச்சுருக்காங்களே தவிர, டெலகிராமில் சில குரூப்பை கண்டுபிடிச்சி அதை ரிமூவ் பண்ணுறாங்களே தவிர, இதை தாண்டி பாஜக அரசு நேரடியாக இன்றைக்கு வரை தடை விதிக்கவில்லை. ஏனென்றால் நேரடியாக ஒரு வேறொரு நாடு அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான செய்தி நிறுவனம், புகழ்பெற்ற நிறுவனம், அவர்களின் மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இந்த விஷயத்தில்
பொறியில் சிக்கி கொண்டவர்களாக பாஜகவும் மோடியும் இருக்கிறார்கள். பார்ப்போம் பிபிசி ரைட் அப்படிங்கிறதும் என்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. ஏன்னா பல வழக்குகள் நம்ம காலங்காலமாக பார்த்துருக்குறோம், பல ரைடுகள் போட்டு அந்த நேரத்திற்கு முடங்கி வைப்பதற்கான முயற்சிகள் நடக்கும். சில இடங்களில் ஆவணங்கள் சிக்கலாம், வழக்கு விசாரணை முடிவதற்கு எப்படியும் வருட கணக்கில் எடுக்கும், முதல்ல எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் போடுற அளவுக்கு வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். பிபிசியின் மீதான இந்த ரைடு என்பது இந்த நேரத்தில் செய்திருப்பது என்பது வெளிப்படையாக பழிவாங்கும் ஒரு நடவடிக்கையாகத்தான் பார்க்க முடியும். அடுத்த நிலைகளில் எப்படி பரிணமிக்கிறது, செய்தியாளர்கள் ஊடகவியலாளர்கள் எப்படி இந்த அரசுக்கு கண்டனங்களை பதிவு செய்கிறார்கள் என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.